Hi friends, welcome to Fun Time. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நான் ரெகுலராக தேங்காய் போட்டு பொரியலாக பண்ணாமல் கொஞ்சம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருப்பேன், ஒரு கால் ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்தோடனே உளுந்து, ஒரே ஒரு ஆனியன் வந்து சின்ன ஆனியனாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு ரெண்டு சின்ன பீட்ரூட் தான், அதனால் ஒரு சின்ன ஆனியன் போதும். பீட்ரூட்க்கு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட் பொரியல் வந்து துருவி போட்டு செய்வோம் இல்லையா, அதில் வந்து நிறைய ஸ்வீட்னஸாக இருக்க மாதிரி இருக்கும் பீட்ரூட் பொரியல். அதனால் நான் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மாலாக கட் பண்ணி போட்டு பண்ணுவேன். இதில் வந்து நிறைய ஸ்வீட்னஸ் இருக்க மாதிரி இருக்காது எனக்கு. இது ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினவுடனே சும்மா லைட்டாக மஞ்சத்தூள், சில்லி பவுடரும் தனியா பவுடரும் சேர்ந்தது ஒரு அரை ஸ்பூன். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்ற போகிறோம். பீட்ரூட் வேகத்துக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இது வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கால் ஸ்பூன் சீரகம். இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், சீரகம் போட்டு அரைச்ச விழுத நம்ம இந்த பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இது அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் இந்த சீரகத்தோட ஃப்ளேவரும் செமையாக இருக்கும் அந்த பீட்ரூட் கூட. உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது போட்டோன்னே திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு. அவ்வளோதான், இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக பச்சை மிளகாய் சீரகத்தோட டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.